அனைத்திந்திய தோல் மருத்துவர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவு சார்பாக திருச்சியில் தோல் மருத்துவர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. அனைத்திந்திய தோல் மருத்துவர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவு சார்பாக தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்த 150 தோல் மருத்துவர்களுக்கு தோல் லேசர் மற்றும் அழகில் செயற்பாட்டில் குறித்த முகாம் திருச்சியில் நடைபெற்றது. இம்முகாமில் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பத்மநந்தன், செயலாளர் டாக்டர் சோபனா, பொருளாளர் டாக்டர் அகிலா மற்றும் செயற்பாட்டியலின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அவிட்ஸ் அவர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினர். தமிழகம் முழுவதிலும் இருந்து மூத்த பயிற்றுநர்கள் டாக்டர் காளீஸ்வரன், டாக்டர் குமரேசன், டாக்டர் கவிதா, டாக்டர் கார்த்திக் ராஜா, டாக்டர் அவினாஷ், டாக்டர் பிரேம்குமார், டாக்டர் ராதா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் அவர்களது அனுபவங்களை மருத்துவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். இவ்விழாவில் டாக்டர் அவிட்ஸ் லேசர்களின் நேரடி விளக்க காட்சி சிறப்பாக நடத்தினர். இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து தோல் மருத்துவர்களும் இந்த துறையில் புதிய நுட்பங்களை கற்று அறிந்தனர். இந்நிகழ்வின் முன்னதாக தோல் மருத்துவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியின் எவ்வித கல்வியோ பயிற்சியோ இல்லாமல் அப்பாவி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் போலி மருத்துவர்களை எடுக்க உறுதி பூண்டனர். வணக்கம், நான் வேலன் ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் டைரக்டர் டாக்டர் அகிலாங்க. இந்திய தோல் மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவோட ட்ரெஷரர் நான். நேற்று திருச்சியில் இந்திய தோல் மருத்துவ சங்கத்தோட தலைவர் தமிழ்நாடு பிரிவு டாக்டர் பத்மானந்தன் அவர்கள் பட்டுக்கோட்டையிலிருந்தும், செக்ரட்டரி சோபனா தஞ்சாவூர்லேருந்தும், அவிட்டஸ் ஜான் அவிட்டஸ் ராகேஷ் பிரசாத் அவிட்டஸ் ஜான் ராகேஷ் பிரசாத் சார் மதுரையிலிருந்தும் நேத்திக்கு ஒரு ஒர்க் ஷாப் பண்ணோம். இதை முழுசாக கோர்ஸை கோஆர்டினேட் பண்ணது டாக்டர் அவிட்டஸ். இந்த ஒர்க் ஷாப்பில் 150 மேற்பட்ட தோல் மருத்துவர்கள் தமிழகம் முழுவதிலுமிருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்தது. அதாவது ஒரு ஒரு மிஷினும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத வந்து அவிட்ட சார் எல்லா மருத்துவர்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு. இதில் இளைய மருத்துவர்கள் நிறைய பேர் பயன்பெற்றாங்க. முழுவதுமே தோல் மருத்துவர்களுக்கு நடந்த ஒர்க் ஷாப் இது. அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஸ்கின்னை வந்து மற்ற உறுப்பு மாதிரி இல்லாமல் நிறைய பேர் பண்ணுற விஷயம் தோல் மருத்துவர் அல்லாத மற்றவங்கள்ட்ட போய் வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனைனா, இந்த வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றின கல்வி அறிவோ இல்லை பயிற்சி அறிவோ இல்லாததுனால அப்பாவி மக்கள் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அப்பாவி மக்களை ஏமாற்றி நிறைய போலி மருத்துவர்கள் நிறைய ஸ்கின் கேர் கிளினிக் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நடத்துகிறாங்க. ஸோ அதில் போயிட்டு அதனால் காம்ப்ளிகேஷன் வந்து அதுக்கப்புறம் தோல் மருத்துவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வைத்தியம் பண்ணிக்க எங்கள்கிட்ட வராங்க. ஸோ ஆரம்பத்திலேயே என்ன பிரச்சனைனாலும் தோல் மருத்துவர்கள்ட்ட வரணும். இதை பற்றின டிஸ்கஷனும் நேற்றுக்கு அந்த ஒர்க் ஷாப்பில் நடந்தது. இது இல்லாமல் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன், எல்லா புது விதமான லேசர் டிவைசஸோட டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே நடந்தது. அதாவது நவீன சிகிச்சை முறைகள், ஒரு முகப்பருவாக இருக்கட்டும், முகப்பருவனால் ஏற்படக்கூடிய தழும்புகள், மற்ற காரணங்களால் ஏற்படக்கூடிய தழும்புகள், கரும்புள்ளிகள், இது எல்லாத்தையுமே புது புது டிவைசஸ் வச்சு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், தேவையற்ற முடி ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, எப்படி அதை வந்து முழுமையாக நம்ம சரி பண்ண முடியும். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு பியூட்டி கிளினிக் போனீங்கன்னா அவங்களும் தான் லேசர் ரிடக்ஷன் பண்ணுவாங்க, ஆனால் ஏன் அந்த முடி வருதுங்கிறதுக்கான அர்த்தம் காரணம் அவங்களுக்கு புரிய போகிறது இல்லையா. ஸோ அது தோல் மருத்துவர்களுக்கு தான் தெரியும். அதை பற்றின ஒரு டீட்டெயில் டிஸ்கஷனும் நேற்றுக்கு நடந்தது. இது இல்லாமல் டிரான்ஸ்பிளான்ட் யாருக்கு பண்ணணும், டிரான்ஸ்பிளான்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு பேஷண்ட்டை அப்படிங்கிறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து டாக்டர் குமரேசன் சார் வந்திருந்தாங்க. முகப்பருக்களுக்கு எப்படி வைத்தியம் பண்ணணும், மற்ற பிக்மெண்டேஷன் அதாவது கரும்புள்ளி டிசார்டர்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி வைத்தியம் பண்ணணும், கெமிக்கல் பீல் சிகிச்சையை பற்றி டெமான்ஸ்ட்ரேஷன் கரூர்லேருந்து டாக்டர் கவிதா மேடம் வந்து கொடுத்தாங்க. இப்போது சோஷியல் மீடியாவில் நிறைய டாக்டர்ஸ் வந்து வீடியோஸ் போடுறாங்க. அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மெட்ராஸில் சென்னையிலேருந்து டாக்டர் ராதா அவர்கள் ஸ்பேட் எஸ்தெட்டிக்ஸ்லேருந்து வந்து பேசினாங்க. இது இல்லாமல் கருத்தரங்குகளும் நடந்தது. அதில் ஒரு கருத்தரங்கு எல்லா வகையான லேசர் பற்றின கருத்தரங்கு நான் மாடரேட் பண்ணேன். இதில் மற்ற எல்லா டாக்டர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே மாதிரி டாக்டர் சோபனா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த குவாக்கரியை பற்றி அதாவது போலி டாக்டர்களை பற்றி ஒரு பேனல் டிஸ்கஷன் நடந்தது. அதுலேயும் இந்த எல்லா டாக்டர்ஸும் பேசினாங்க. திண்டுக்கல்லேருந்து காளீஸ்வரன் சார் ரொம்ப லேட்டஸ்டான லேசர் டிவைசஸை வச்சு
எப்படி பிக்மெண்ட்ரி டிஸார்டர்ஸ் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுறது, அதாவது கருப்பு புள்ளி எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசினார். கன்னியாகுமரியிலேருந்து டாக்டர் அவினாஷ் பிரவீன் அவரும் வந்து குவாக்கரி எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசினார். ஸோ இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு செஷனாக இருந்தது. இது இல்லாமல் பிஆர்பி, அதாவது நம்மளோட பிளட் எடுத்து அதில் தட்டணுக்கள் நிறைந்த பகுதியை வந்து பிரித்து நம்ம தலைமுடி சிகிச்சைக்கு யூஸ் பண்ணுறோம், முகப்பருக்கு யூஸ் பண்ணுறோம், எக்ஸோசோம்ஸ்ன்னு சொல்லி சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ் அண்ட் அட்வான்ஸஸை பற்றி டாக்டர் கார்த்திக் ராஜா அவர்கள் சென்னையிலேருந்து வந்து பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருந்ததுனால இந்த 150 தோல் மருத்துவர்களும் ரொம்பவே இந்த லேசர் சிகிச்சை மற்றும் அழகியல் சிகிச்சையை பற்றி நிறையா கற்றுக்கிட்டதாக ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தது. திருச்சியில் இந்த லெவலில் இவ்வளோ லேட்டஸ்டான அட்வான்சஸ் பற்றி ஒரு ஒர்க் ஷாப் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஸோ இதை நடத்தினதில் இந்திய தோல் மருத்துவ சங்கம் ரொம்பவே பெருமைப்படுது.